கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தும் தங்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது. தங்கள் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் புதிய பணியிடங்களை உருவாக்கவில்லை என்றால் வரும் 26ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பணிகளில் வருவாய்த்துறையினர் ஈடுபட மாட்டார்கள் என தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க, முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. அனிமொழி, வணக்கம். வருவாய்த்துறை அலுவலர்களுடைய அந்த பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே அவர்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். சுமார் 1,06,00,000 மகளிருக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. அதற்காக இந்த கணக்கெடுப்பு செய்யக்கூடிய பணிகள், அதாவது ஒவ்வொரு மாதமும் கணக்கீடு செய்ய வேண்டும், அதே போல காலாண்டு அரையாண்டு அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். யாராவது அந்த வருமானம் உயர்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில், அவர்கள் வீட்டில் புதிதாக கார் வாங்கியிருந்தாலோ அல்லது வருமான வரி கட்டக்கூடிய வகையிலே அவர்களது வருமானம் உயர்ந்திருந்தாலோ, அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே தாசில்தார், பிடிஓ உள்ளிட்டோர் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பணியை செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களுக்கு கூடுதல் சுமையாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். காரணம், ஏற்கனவே 20,00,000 பேர் மேல்முறையீடு செய்து மகளிர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதாவது முதல் முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் 20,00,000 பேர் மேல்முறையீடு செய்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த புதியதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அவர்களை வீடுகளுக்கே சென்று நேரடியாக சோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே எங்களுடைய பணிகளை தவிர்த்துவிட்டு இதில் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அரசு எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த திட்டத்திற்காக தனியாக அதிகாரிகள் நியமிக்க வேண்டும். எப்படி முன்பெல்லாம் அந்த கலைஞர் டிவி கொடுக்கப்பட்ட போது, அதே போல அதிமுக ஆட்சியிலே மிக்சி கிரைண்டர் கொடுக்கப்பட்ட போது தனித்தனியாக அலுவலர்கள் நியமித்து அவர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பணியை பார்த்தார்கள், அதுபோல இதற்கென்று தனியாக அலுவலர்களை நியமிக்க வேண்டும். நாங்களே வழக்கமான பணிகளையும் பார்த்து கொண்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் சேர்த்து பார்க்கும் போது எங்களுக்கு அது கூடுதல் சுமையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய 26ஆம் தேதி வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை அப்படியே தொடர்ந்தால் நவம்பர் 21ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு ஏற்காவிட்டால் நாங்கள் 26/10 முதலாக அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பணிகளை முழுமையாக புறக்கணிப்பு செய்வது, அதாவது ஒரு முக்கியமான அதிகாரியிடம் நாம் பேசும்போது அவர் குறிப்பிட்டார், 26ஆம் தேதிக்கு பிறகு மேல் அதிகாரிகள் எந்த தகவலை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஒரு வாட்ஸ்அப்ல வந்து கேட்டா கூட நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம், அந்த மாதிரி புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எங்களுக்கு கடும் மன உளைச்சலாக அதிக பணிச்சுமையாக இருக்கின்றது. இந்த திட்டத்தின் இயக்குநராக மேல்நிலையில் இருக்கக்கூடியவர் எங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்றதில்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டினால் அவர் சரியாக முறையிலே பதில் கொடுப்பதில்லை. எனவே அரசு எங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும், மாற்று அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்று வருவாய் அலுவலர் சங்கம் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.